மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன், அவருடைய மகள், அவங்களுடைய வீட்டில் வந்து ஐடி ரைடு போச்சு. அது வீடுன்னு சொல்ல முடியாது, அது பெரிய அரண்மனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோடைய புகைப்படம் எல்லா இடங்களிலும் பரவுச்சு. அது ஒரு வீடுன்னு சொல்ல முடியாது, அது ஒரு அரண்மனை. ஏன்னா அவ்வளோ பெரிய வீடு அது. அந்த வீட்டோட மதிப்பு ஏறக்குறைய 500-1000 கோடிகள் போகும் அப்படின்னு கணக்கிடப்படுது. இந்த வீட்டில் மட்டும் கிடையாது, இது சம்மந்தப்பட்ட அதாவது சபரீசன் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரீசன் அவர்களுக்கு தொடர்புடுத்தக்கூடிய முக்கியமான இடங்களில் ஃபுல்லாமே ஐடி ரைடு நடந்துச்சு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பங்களா எவ்வளோ பெருசு, 1000 கோடி 500 கோடி அல்ல, எதனால் நடந்துச்சு, எப்படி நடத்தப்பட்டது, எதன் அடிப்படையில் நடத்தப்பட்டது, இந்த நடத்தப்பட்டதுக்கும் பின்னணி என்ன, இதை நம்ம தெளிவாக தெரியும். எதனால் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதனால் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு குட்டி மாநிலம், அந்த மாநிலத்தில் 18 வருஷமே ஆட்சி செய்த கருணாநிதி அவர்களுடைய ஒரே ஒரு பேத்தியுடைய கணவனுக்கு இருக்கக்கூடிய சொத்து மட்டும் 1000 கோடி ஏறக்குறைய நம்மளால் பார்க்க முடியுது. அப்படின்னா அவருடைய இதர மனைவிகள் துணைவிகள், அதனுடைய பேத்திகள் பேரன்கள், அவங்களுடைய சொத்துலாம், அப்போ இது எப்படி நம்ம கணிக்க முடியுதுன்னா, இவ்வளோ சொத்துக்களை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு குடும்பம் சம்பாதிக்க முடியுதுன்னா, அது எப்படி? அமெரிக்க அதிபர்களாக இருக்கக்கூடிய பலரோட சொத்து மதிப்பு இங்கே கருணாநிதி அவருடைய ஒரே ஒரு பேத்தியுடைய சொத்து மதிப்புக்கு ஈடாகாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒரு யதார்த்த எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அந்த அளவுக்கு இருக்குது. உலக வல்லரசுகள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை ஆண்ட நபருடைய குடும்பத்துக்கு அந்த அளவுக்கு சொத்து கிடையாது. ஆனால் குட்டி மாநிலத்தை ஆட்சி செய்த ஒரு குடும்பத்துக்கு இவ்வளோ சொத்து எப்படி வருது அப்படின்றத கொஞ்சமாவது நம்ம உணரணும். அது கொள்ளையடிச்சாதான் வர முடியும், வேற எதுவும் கிடையாது. சரி, இந்த வீடு கட்டப்பட்ட விஷயங்கள்ல சபரீசன் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணி என்ன, எதன் அடிப்படையில் இங்கே அந்த ரைடு நடக்குது? இங்கே பாருங்க, நீங்கள் சட்டத்துக்கு என்ன வேணால் பேசிக்கலாம், ஏன்னா சட்டப்படி அது வந்து ஓட்டையை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிற கூட்டம் தான் இங்கே அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகரும். எனவே இதன் பின்னாடி இருக்கக்கூடிய என்ன விஷயம் நான் சொல்கிறேன், நீங்களே அதுக்கப்புறம் உங்கள் சுய அறிவு கொடுக்கலையா, அதை வச்சு யோசிச்சுக்கணும். முதலாவது சபரீசன் அவர்கள் இருக்காங்களையா, இந்த சபரீசன் அவர்களுக்கு நீங்களே நெட்டில் தேடினா கிடைக்கும், சில கம்பெனிகள் இருக்குது அவருடைய டின் நம்பர் வச்சு தேடினா கூட, சில கம்பெனிகள் சபரீசன் அவர்களுடைய பேரில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய முக்கியமான கம்பெனிகள் அந்த எல்எல்பியுடைய டீட்டெயில்ஸ். இது அவருடைய டின் நம்பர் என்ன அப்படின்னு 2007 நினைக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் சபரீசன், அதுக்கப்புறம் அன்பில் பொய்யாமொழி, இந்த மூணு பேரும் சேர்ந்து ரிஜிஸ்டர் பண்ண இந்த ஸ்னோ இன்ஃபோடெக் இருக்கலையா, இந்த கம்பெனியுடைய இறுதி டாக்குமெண்ட் இது. அந்த டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய சபரீசன் அவர்களுடைய டின் நம்பரை வச்சு தான் இந்த கம்பெனியோட லிஸ்ட் எடுக்கிறோம். எனவே இது போலி கிடையாது. முதலாவது இதில் நம்ம ஒரே ஒரு கம்பெனி மட்டும் எடுத்துக்குவோம், லோட்டஸ் டெவலப்பர்ஸ் எல்எல்பி இருக்கையா, இதை மட்டும் எடுத்துக்குவோம். அந்த லோட்டஸ் டெவலப்பர்ஸ் எல்எல்பியுடைய டைரக்டராக இருக்கிறவங்க ரெண்டு பேர், ஒன்று சபரீசன் அவர்கள், இன்னொருத்தர் வந்து பிரசாந்த் ரெட்டி. இந்த பிரசாந்த் ரெட்டி யாரு அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட பிரசாந்த் ரெட்டின்ற நபருக்கு எனக்கு தெரிஞ்ச சுமார் 20-க்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ் இருக்குது. அந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் மிகவும் முக்கியமானது, மிகவும் பெரியது, 1000 கோடிகள் மதிப்புள்ள ஒரு நிறுவனம்னா அது மகிதாரா ப்ராஜெக்ட்ஸ். இந்த மகிதாரா ப்ராஜெக்ட்ஸ் .com போட்டு பாருங்க. இவங்க தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு என் நான்கு மாநிலங்கள்லையுமே இவங்க முக்கியமாக இவங்களுடைய பிஸ்னஸை விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. கிடைக்கக்கூடிய தகவல் படி 2017 அப்புறம் இவர் பெரிய லெவலில் உடன்பாட்டுக்கு வராரு. அதுக்கு முன்னே போதுமான அளவுக்கு சபரீசன் அவர்களுக்கு இந்த நிறுவனத்துடன் தொடர்பு இருக்கிறது நமக்கு ஒரு தகவலாக கிடைக்குது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த மகிதாரா ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, அதாவது பிரசாந்த் ரெட்டி சபரீசன் ரெண்டு பேரும். இந்த பிரசாந்த் ரெட்டி எதனால் அடிப்படையாக கொண்டவர், தெலுங்கானாவையும் ஆந்திராவையும் அடிப்படையாக கொண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சென்னையில், மிகவும் முக்கியமாக சென்னையில் பல இடங்கள் இவருடைய ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. நிறைய இடங்களில் தங்களுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சபரீசன் அவர்களுடைய உதவி இருக்குன்றது நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது. இதில் நம்ம கூடுதலாக புரிஞ்சிக்க வேண்டிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சபரீசன் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமான பாலான்ற நபர், G2 பாலா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபருடைய இடத்துலையும் ஐடி ரைட் நடந்திருக்கு. அந்த இடத்துல 2019 ஐடி ரைட் நடந்துச்சு. இந்த இடம் தான் மிகவும் முக்கியமானது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த G2 இருக்குல்லையா, இந்த G2 சேர்ந்து மிகவும் முக்கியமான மூன்று பெயர்கள் வருது. அது என்ன அப்படின்னா, ஒன்று ரங்கசுவாமி ராமஜெயம், ரெண்டாவது ஸ்ரீஜித், மூன்றாவது ஸ்ரீகலா. இந்த ஸ்ரீகலா ஸ்ரீஜித்தில் யாருன்னா பாலக்காடை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பம் எங்கே குடியிருக்குன்னா, அன்பழகன் கே அன்பழகன் அவர்களுடைய மகனுடைய வீட்டில் குடியிருக்கிறதா நமக்கு தெரிய வருது. அதனுடைய விவரங்கள் அடுத்தரும். இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த G2 மகிதாரர்களே, அதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து இந்த ஒவ்வொரு பேருக்கும் தலையில் இவங்க கீழே வரக்கூடிய ஒவ்வொரு பேரும், இவங்களோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருமே குறைஞ்சபட்சம் 40-45 நிறுவனங்கள், வெறும் ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் மட்டும் 40-45 நிறுவனங்கள் நடத்துகிறாங்க சென்னை அடிப்படையாக மட்டும் வச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இந்த தெலுங்கானாவை அடிப்படையாக கொண்ட ரியல் எஸ்டேட் நிறுவனமான மகிதாரா இல்லையா, இந்த பிரசாந்த் ரெட்டி, அவரும் இங்கே ஒரு லோக்கலில் ஒரு பிளேயர்ஸ் உருவாக்கி அவங்களும் அதுவும் பாலக்காட்டிலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது, அவங்க பாலக்காட்டிலேருந்து வந்து அன்பழகன் வீட்டில் கூட்டியிருக்கக்கூடிய ஸ்ரீஜித், அவரை வச்சு இங்கே சுமார் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், முழுக்க முழுக்க ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள், இந்த நிறுவனங்கள் என்ன மெயினாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, இங்கே வரக்கூடிய பெரிய நிறுவனங்கள், ஏழு வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய முதலீடுகள், இங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடம் வாங்கி கொடுக்குறது, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இடம் வாங்கி கொடுக்குறது, வீடு கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்கள் நோக்கி, பெரிய பெரிய ப்ராஜெக்ட் நோக்கி நகர்றாங்க. அதுக்கு அதிகாரம் மிக்க நபர்களோட தங்க கைக்குள்ள வச்சுக்கிறாங்க. இதில் குறிப்பிட்ட ஆதாரங்களை கொடுத்துட்றேன். அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீஜித் இருக்கார் இல்லையா, இப்போ நான் காமிச்சில முக்கியமான பேர்கள், இந்த ஸ்ரீஜித் அவர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் இது, இது கே அன்பழகன் அவர்களுடைய மகன் அன்பு செல்லியன் அவர்களுடைய வீடு, அந்த வீட்டில் தான் அவர் கூடியிருக்கிறதா அவரே டாக்குமெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கடுத்து ஸ்ரீகலாம், அவருடைய பாஸ்போர்ட் இது, அவருடைய பாஸ்போர்ட்டுடைய நம்பர் நாங்கள் மறைச்சிட்டோம், அவங்க எங்கே போட்டிருக்காங்க, பாலக்காடு பிறப்பிடம், பாலக்காடு கேரளா அப்படி போட்டிருக்காங்க. இவங்க தான் இப்போ இவங்க ஒவ்வொருத்தவங்க பேரில் எவ்வளோ இருக்குது, குறைஞ்சது 30க்கும் மேற்பட்ட நேர்வையாக 30க்கும் மேற்பட்ட ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் இருக்குது. இவங்க தொடர்பில் இருக்கக்கூடியவங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கோமே, சுமார் ஒவ்வொரு நபருக்கும் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது தேட தேட வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே ரியல் எஸ்டேட், அதாவது இடங்களை வாங்குறது, இடங்களை விற்பனை செய்யறது. மேலோட்டமாக பார்க்கும்போது இது ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். யோசிச்சு பாருங்கள், ஒரு அதிகாரத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவருடைய பேத்தியுடைய கணவர், அதாவது மருமகன், அதிகார ஸ்டாலின் அவருடைய மருமகன் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய நிறுவனங்களுடன் மிக நெருக்கமாக இல்லாட்டி கூட்டாளியாக இருந்தார்னு வச்சுக்கிறேன், என்ன நடக்கும், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நடக்கும், கமிஷனுக்காக ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, போச்சு அத்தோட கெட்டுச்சு. ஏன், இப்ப நான் இடம் வாங்கினா சரி, நீங்க இடம் வாங்கினா சரி, உங்களையே மிரட்டி வாங்க முடியும், ஏன், அதிகாரம் அவங்க கையில போயிருது. அதனாலதான் 2006 2011 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பக்கமுமே திமுக நிர்வாகிகள் அனைவருமே ரியல் எஸ்டேட் மாஃபியாவா மாறிட்டாங்க. அதுக்கு காரணமே தலைமை குடும்பமான கருணாநிதி அவருடைய குடும்பமே இந்த நிலங்கள் வாங்கி கொடுக்கறது, அது ஒரு கமிஷன் ஏஜென்ட் மாதிரி வேலை வைக்கிறாங்க. ஒரு அதிகாரத்துல இருந்து உட்கார்ந்தவருக்கு இதுவா வேலை, அந்த குடும்பத்துக்கு அதுவா வேலை. இதன் மூலம் என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, என்னென்னலாம் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படி கொஞ்சம் கணக்கு போட்டீங்கன்னு வச்சுக்கோமே, எந்த உழைப்பும் இல்லாம அதிகாரத்தை தன் பக்கத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய மாமனாரோ தன் மாமனாருடைய அப்பாவோ ஒரே சிஎம் நாட்டுடைய முதலமைச்சராக, மாநிலத்துடைய முதலமைச்சராக உட்கார்ந்தாங்கன்னா இங்க கமிஷன் ஏஜென்ட் மாதிரி வேலை பார்த்தா போதும். இங்க நீ இது மாதிரி பங்களாக்கள் நிறைய கட்டலாம், 1000 கோடியில் கிடையாது, 10000 கோடியில் கூட நீங்க வீடு கட்டலாம். இது எவ்வளவு அருவறுக்கத்தக்க செயல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல கூடுதலாக ஒரு சில விஷயம் சொல்றீங்க, இந்த ரியல் எஸ்டேட் மாஃபியா கும்பல் இருக்குல்ல, இந்த கும்பல் இங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய செய்தியாளர்கள் பலருக்குமே கூட இவங்களுடைய ப்ராஜெக்ட்ல இருந்து சில வீடுகள் கொடுத்துருக்காங்க அப்படியான தகவல்களும் வருது. இங்கே இவங்க செய்தி நிறுவனங்கள், பத்திரிகை துறையினர், ஆசிரியர்கள், பத்திரிகையாளர்கள், அதை தவிர சினிமா நடிக்கிற நடிகை நடிகர்கள், இவங்க எல்லா பேர்த்துக்குமே இவங்க பரிசாகவே வீடுகளை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஒட்டு மொத்தமாக மீடியாவை தன் கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எதனால வைக்க நினைக்கிறாங்க, அப்போ ஏதோ தப்பு செய்கிறதுனால நம்ம வைக்க நினைக்கிறாங்க. ஒட்டு மொத்த மீடியாவும் இன்னைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சபரீசன் அவர்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிது. நேற்று என்ன போட்டிருக்கணும், சபரீசன் அவர்களுடைய வீட்டில் ரைட் நடந்திருக்கு, எதனால் நடந்துச்சு, அதன் பின்னணி என்ன, அதன் பின்னணி இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, அதன் பின்னாடி என்னென்ன விவரமாக நடந்துகிட்டு இருக்குது, அதை எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல வேண்டிய கடமை யாட்டு இருக்குது. இங்கே கூட செய்தி ஊடகங்கள் இருக்கு, ஆனால் இங்கே கூட செய்தி ஊடகங்கள் என்னென்னு போட்டாங்க, ஸ்டாலின் அவர்களுடைய மகள் வீட்டில் ரைடு, அரசியலா ஆதாயமா அப்படின்னு வச்சு விவாதம் நடத்திட்டு இருக்கானுங்க. உண்மையிலே இவங்களுக்கு யோக்கியதன் ஒன்று இருந்துச்சுன்னா, செய்தி நிறுவனங்களுக்கு யோக்கியதன் ஒன்று இருந்துச்சு வச்சுக்கவே, நேர்மின்னு ஒன்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கணும், இந்த டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட் நான் தர தயார். அதாவது நான் சொன்ன அந்த ஸ்ரீகலா ஸ்ரீஜித் ஆரம்பிச்சு ஜி ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு இவருடன் யாரு சபரீசன் அவர்களுடன் கூட்டாளி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கும்பலுடைய ஒட்டுமொத்த டாக்குமெண்ட்டை நான் தர தயார். யாராலும் ஒரு செய்தி நிறுவனம் இங்க விவாதம் பண்ண தயாரா? எனவே தான் சொல்றேன், இங்கே கருணாநிதி அவர்களுடைய குடும்பம் இல்லையா, ஒரு மோசமான எடுத்துக்காட்டு. அரசியல்ல எப்படி இருக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, கருணாநிதி அவர்களுடைய குடும்பமா ஒரு குடும்பம் அரசியலுக்கு வரவே கூட நான் சொல்லுவேன். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு அரசு பள்ளிக்கூடத்தை விளக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஒரு பெண் ஆசிரியர் சொல்றாரு, இந்த முறை நான் குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், ஏன், ஏன்னா எனக்கு சம்பளம் நிறைய கொடுப்பாங்க. இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் ஒரு பேராசையை தூண்டி விட்டுருக்காங்க. யாரும் ஒரு குறிப்பிட்ட குடும்பம், அந்த குடும்பம் எப்படி தூண்டுதுன்னா, தாங்க சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு தூண்டி விட்டது மூலமா இந்த நாட்டில் எல்லாரும் நல்லா இருக்குன்ற எண்ணம் போய் அவன் பேராசை பிடிச்சி அலையிறான். இத்தனைக்கும் அந்த கவர்மெண்ட் ஆசிரியருடைய சம்பளம் சுமார் 1 லட்சம் ரூபாய், அந்த 1 லட்சம் பத்தாது, எனக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வரும் இந்த குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்,
நாட்டில் எவன் நாசமாக போனாமச்சா கிடையாது, எனக்கு சம்பளம் கொடுக்கணும், எனக்கு இந்த குறிப்பிட்ட கட்சி என்ன நாசம் பண்ணாலும் சரி, யார் என்ன அவமானப்படுத்தலாம் சரி, எவ்வளோ பெரிய கொள்ளைக்கார கும்பலாக இருந்தாலும் சரி, எனக்கு அந்த அந்த குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வரும். இந்த எண்ணம் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் மட்டும் கிடையாது, இவங்க பெரும் கூட்டத்துக்கே இருக்கு. அதுக்கு காரணம், இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னா நமக்கு பல கோடிகள் பல லட்சங்கள் சம்பாதிக்க முடியும். இவ்வளவுதான், ஒரு கொள்ளையடிக்கும் கூடாரமாகவே ஒரு கட்சியவே மாத்திருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்களுடைய பேராசை. இந்த பேராசை சரியா வெளிக்கொண்டு வந்து அந்த உண்மையை உடைச்சு காட்ட வேண்டிய பொறுப்பு ஆட்டிருக்குது. இங்க இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்கள் இருக்கு, ஆனா செய்தி நிறுவனங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பத்திரிகையாளர் தான் சொல்லிக்கிறவன் அறம் முரம் செலுத்திட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, இவருக்கு சின்ன சின்ன அடிக்கிறாங்க. எவனா ஒருத்த இந்த உண்மையை பேசினானா? இதுல குறிப்பிட்ட அளவு நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொல்றது ரியல் எஸ்டேட் மட்டும், ரியல் எஸ்டேட்ல மட்டும் சபரீசன் அவர்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதாவது சபரீசன் அவர் வட்டத்தில் தொடர்பு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டும் சுமார் 400க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்குன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரியல் எஸ்டேட் மட்டுமா? ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு எவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஒரே ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலையும் இவங்களால இவ்வளோ பெரிய சர்வாதிகாரத்தை காட்ட முடியும்னா, மற்ற எல்லா செக்டாரும் யோசிச்சு பாருங்க. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பிச்சு, அடிப்படை கட்டுமானத்துறைகள் ஆரம்பிச்சு, இங்கே லெதர் இண்டஸ்ட்ரியில் தொட்டு எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எடுத்து பாருங்க. இவங்க அனுமதியெல்லாம் உள்ள வர முடியாது. இவங்க அனுமதி வேணும்னா இவங்களுக்கு கமிஷன் ஏஜென்டா இருக்கக்கூடிய சபரீசன் போன்றவர்களுக்கு நம்ம பெரிய லெவல கிம்பல கொடுத்தா வர முடியும். நீங்க இத அப்படியே இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா நான் ஒரு ரியல் எஸ்டேட் மாஃபியா இவரை மட்டும் நான் போதுமான அளவுக்கு காசை கொடுத்து சமாளிக்க முடியும்னா, எந்த இடத்துலயும் இதனுடைய விலையை வேக வேகமா ஏத்த முடியும் செயற்கையாக. அப்படி செயற்கை விலையேற்றம் நடக்குதுன்னா, இங்கனுடைய நடுத்தர வர்க்கம், அதுக்கப்புறம் ஒரு புதிய வீடு வாங்கக்கூடிய கனவில் இருக்கக்கூடியவங்க, இவங்கிட்ட எல்லாருந்தும் நான் ரத்தத்தை உறிஞ்சலாம், மெல்ல உறிஞ்சி எடுக்க முடியும். ஏன், இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்க. அதை தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அதிகாரத்தை கைப்பற்றி அதுல சிஎம் போஸ்ட்லயோ முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்துட்டு ஒரு குடும்பம் இங்க கமிஷன் ஏஜென்ட் மாதிரி வேலை பார்த்து வச்சுக்கவே, எல்லா நிறுவனங்களும் குறிப்பிட்ட அளவு 5% 10% கமிஷன் ஆரம்பிச்சாலும் வச்சுக்கோங்க, இங்க என்ன நடக்கும், இங்க என்ன நடக்கும், இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும் சொரண்டி கொள்ளையடிச்சு தான் சாப்பிடுறாங்க. மறைமுகமாக நேரடியாக கொள்ளையடிக்கிறதுக்கு பரவாயில்ல, மறைமுகமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. 1970கள் 1980களில் மியாமி, கொலம்பியா, சிலி போன்ற நாடுகளில் பெரிய அளவில் கடத்தல்காரர்கள் இருந்தாங்க. அவங்க அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையுமே காசை கொடுத்து அமைக்க வச்சிருப்பாங்க. போலீஸ் துறையில் ஆரம்பிச்சு இதனுடைய அதிகாரி வரைக்கும் எல்லா பேருக்குமே லஞ்சங்களை கொடுத்து பேராசையை வளர்த்து விட்டு அந்த கொள்ளைக்கார கும்பல் பெரிய அளவில் கடத்தல் வேலைகளை பார்க்கும். அது என்ன கடத்தல் வேலை நீங்கள் தேடிங்க. அந்த கொள்ளைக்கார கும்பலுக்கும் இந்த கருணாநிதி அவர்கள் கும்பலுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா இவங்க செய்தி நிறுவனங்கள், பத்திரிகையாளர்கள், சினிமா துறையினர் எல்லா பேருக்கும் பெரிய அளவில் காசை இறக்கிறாங்க. இறக்கிறது எதுல இல்லையா, இவங்க கொள்ளையடிக்கிறதுக்கு, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இவங்க கொள்ளையடிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் யார் யாரெல்லாம் பேசணுமோ அவங்க எல்லாரும் பேசாமல் வாயடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் பேராசை. அந்த பேராசையை தூண்டுறது மூலம் என்ன நடக்குது, இந்த ஒரே ஒரு குடும்பம் இங்கே சர்வ வல்லமையோட இருக்க முடியுது, யாரும் என்ன ஏதுன்னு கேட்க முடியாமல். இது இந்த ஜனநாயகத்தை கேலி குத்தாக்குற வேலை.